அந்த நாள்லெல்லாம் இராணுவம் சுற்றி வந்ததுன்னு வா, ஒரு இடத்துல தீவிரவாதிகள் வந்து ஒரு 10 பேரை கொன்னுட்டான்னு வச்சுப்போம், இல்லை எங்கேயோ குண்டு வெடிச்சதுன்னு வச்சுப்போம், உடனே இராணுவம் உள்ளே நுழைஞ்சுடுத்து, நாலா பக்கமும் இராணுவம் நட போட்டுட்டு போகிறான்னு வா. என்னத்துக்கு? நாங்கள் வந்துட்டோம், இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டாம். இதானே இராணுவம் நமக்கு சொல்கிற செய்தி. பெருமான்கிறது ஒரே இராணுவம், ரெண்டாவது ஆளே அந்த இராணுவத்தில் கிடையாது, அவர் ஒத்தரே ஒத்தர் தான். அவர் எதுக்கு 4 வீதிகள்லையும் பிரதட்சணமாக புறப்பாடு கண்டொழுகிறார்? யமன் பயப்படுத்துவன், அகங்காரம் பயப்படுத்தும், மமக்காரம் பயப்படுத்தும், காமக்ரோத லோப மோக மதமாச்சரியங்கள் பயப்படுத்தும், சம்சாரம் பயப்படுத்தும். இது எதை கண்டும் பயப்படாதே, இவன் ஒத்தொத்தனும் தீவிரவாதி, நான் இருக்கே உன்னை ரட்சித்து கொடுக்க என்ன தானே பிரதட்சணமாக எம்பெருமான் வருகிறான். அதனால் அவனுக்கு கிட்டக்க இருக்க இருக்க பயம் ஏற்படாது, விலக விலக பயம் ஏற்படும். அவனை நினைவில் வச்சுக்க வச்சுக்க பயம் ஏற்படாது, மறக்க மறக்க பயம் ஏற்படும். அதைத்தான் பார்த்தார் குலசேகரர், ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய மறதி ஏற்படாமல் கண்டுகொள்ளுவாய் என்று பிரார்த்திக்கிறது அடுத்த ஸ்லோகத்தினுடைய அபிப்பிராயம். முகுந்த மூர்த்தனா பிரணிபத்திய யாச்சே பவந்த மேகாந்த மியந்தம் அர்த்தம் அவிஸ்மிருதித்த சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். ரொம்ப அற்புத ஸ்லோகம். பெருமான் நடுவில் ஒரு கேள்வி கேட்கறதா நாமே இப்போ வச்சுக்கணும். ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் சங்கதி பார்க்கணும்னு கீழே விண்ணப்பம் பண்ணேனும் இல்லையோ, முதல் ஸ்லோகத்திலே ஸ்ரீவல்லபான்னு பாட்டு ஆரம்பித்தார். பெருமானையும் பிராட்டியும் சேர்த்து பார்த்தார், மங்களாசாசனம் பண்ணணும்னு தோணித்து ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ரெண்டாவது ஸ்லோகம் பாடிவிட்டார்னு பார்த்தோம். இப்போ ஜெயத்து ஜெயத்து உனக்கு மங்களம் உண்டாகுகான்னு குலசேகரர் பாடினார். பெருமாள் உடனே அதுக்கெல்லாம் ஒரு குறைச்சல் இல்லை, நான் சௌக்கியமாக தான் இருக்கேன், எனக்கு என்ன வந்துடும்னு நினச்சின்னு இப்போ நீர் பயப்படுறீர், நான் தான் ஜெகத்தையே சிருஷ்டிக்கிறேன் அழிக்கிறேன், நமக்கு ஒரு ஆபத்தும் வராது, திருப்தியாக கொஞ்சம் மேலே நீர் பாடினத்துக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்குறீரா? வந்து ஜெயத்து ஜெயத்துன்னு சொன்னால் அப்போ எதையோ எதிர்பார்த்து தானே நீர் பாடியிருக்கீர்னு அர்த்தம். நீர் என்னுடைய நன்னார்க்கறதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீர் பாடின பாட்டுக்கு பரிசு என்ன வேணும்னு கேளும் என்ன பெருமான் திரும்ப கேட்கறதா வச்சுண்டு, உன்னையும் பிரார்த்தித்து நான் வந்தேன் அல்லேன், ஒன்னே ஒன்றுதான் பிரார்த்தனை, அவிஸ்மிருதித்வ சரணார் அவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாது. தேவருடைய பிரசாதத்தாலே அவிஸ்மிருதி மறந்துடக்கூடாது, தத் சரணாரவிந்தே மறதியில்லாத தன்மை உன் திருவடிகளிலே அடியேனுக்கு ஏற்படுத்துவாய். இதை தவிர உங்கள்கிட்ட நான் என்ன பிரார்த்திச்சுட முடியும்? அது ஒன்று இருந்துட்டா மற்ற எல்லாமே கிடைச்சிடும்னு அர்த்தம். இந்த 4 ஸ்லோகத்திலையும் குலசேகரர் ரொம்ப சாமர்த்தியமாக பாடியிருக்கார். அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்னென்னமோ எப்படி வேணால் நடக்கட்டும், உன்னே ஒன்று உன் திருவடிகளில் அன்பு மாறாமல் இருந்தால் போகும் இப்படின்னு கேட்டுக்கிறாரே, மற்ற எதை பற்றியும் கவலைப்படலையேங்கிறாப்பில் தோணும். அடி எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அதை படிக்க வைக்கணும், வீடு கட்டணும், குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், அதை எத்தனையோ காசு பணம்லாம் சேர்த்து வைக்கணும், ஒரு 15 கோரிக்கைகள் வச்சுருந்தேன். அதை தனித்தனியாக கேட்டுன்னு தான் நடக்க போகிறதா? அடி எனக்கு வீடு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, கல்யாணம் நடந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, வங்கியில் கொண்டு போய் நிறையா பணம் போட்டு வச்சாலும் சரி, ஒரே ஒரு பிரார்த்தனை தான், ஒரு 2 கோடி ரூபாய் மட்டும் தேவள் கொடுத்துடா அப்படின்னு கேட்டால் இந்த 15 கேட்கலேங்கிறது சாமர்த்தியம் இல்லை. இப்போ அதை அத்தனையும் சேர்த்து வச்சு ஒரே கேள்வியாக கேட்டு வாங்கி விட்டானோ இல்லையோ, அதை போல இவர் என்ன பண்ணார், மற்ற எதை பற்றியும் அடி எனக்கு கவலை இல்லை, உன்னை மறக்காமல் இருந்துவிட்டா போகும் இப்படிங்கிற பிரார்த்தனை ரொம்ப சாமர்த்தியமான பிரார்த்தனை. அது இருந்துவிட்டால் மற்ற அத்தனையும் தானே கிட்டுங்கிற அபிப்பிராயத்தோட அவிஸ்மிருதித்த சரணாரவிந்தே உன் திருவடித்தாமர்களிலே மறதியின்மை வேணும், உன் அடியை மறந்துடக்கூடாது. பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத் பவே பவே, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் துவச்சரணாரவிந்தே அவிஸ்மிருதி உன்னுடைய திருவடி தாமர்களிலே மறதியின்மை வேண்டும். பவே பவே மேஸ்து மே, எனக்கு அஸ்து உண்டாகட்டும், பவத் பிரசாதாது அதுவும் உன் அனுகிரகத்தாலே உண்டாக வேண்டும். ஏ முகுந்த, இந்த ஸ்லோகத்திலையும் முகுந்தான்னு அழைக்கிறார். முதல் ஸ்லோகத்திலையும் குரு மாம் முகுந்த முகுந்தான்னு அழைச்சிருக்கார். அடுத்த ஸ்லோகத்திலையும் பிருத்திவி பாரநாசோ முகுந்தஹா முகுந்தன்கிற சப்தம் வருது. இப்போ 3வது ஸ்லோகத்திலையும் முகுந்தான்னு கூப்பிடுகிறார் பெருமானை பார்த்து. முக்தியும் புக்தியும் கொடுக்க வல்லவனான எம்பெருமானே, ஹே முகுந்த மூர்த்தனா பிரணிபத்திய யாச்சே, மூர்த்தனா என்னுடைய தலையாலே பிரணிபத்திய உன் திருவடித்தாமரர்களில் விழுந்து வணங்கி யாச்சே வேண்டுகிறேன் விண்ணப்பிக்கிறேன் யாச்சகம் பண்ணுகிறேன், பெருமானிடத்துல கேட்கறேன்னு சொல்லலாமா? யாச்சே யாச்சனம் பண்ணத்தான் நமக்கு யோக்கியத்தையே தவிர, ஆஹா பெருமானே உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன். பவந்தம் ஏகாந்தம் இயந்தம் அர்த்தம் பவந்தம்
உன்னிடத்திலே ஒரே ஒரு பிரார்த்தனை. ஏகாந்தம்னா ஒன்னே ஒன்றுன்னு அர்த்தம். ஏகா அந்தகா ஒன்னே தான் கடைசி அப்படின்னா ரெண்டாவது இல்லைன்னு பொருள் படுமோ இல்லையோ. ஏகாந்தம்னா ஒன்னே ஒன்று. ஏகாந்தம் இயந்தம் அர்த்தம் அது எது? இதுதான். இந்த சின்ன விஷயத்தை தான் உன்னிடத்திலே பிரார்த்திக்க போகிறேன். முகுந்த மூர்த்னா பிரணிபத்திய யாச்சே பவந்தம் ஏகாந்தம் இயந்தம் அர்த்தம். இந்த ஒன்றை மட்டும் நீ கொடுத்துட்டியானா அப்புறம் உன்னிடத்துல எத்தையுமே கேட்க மாட்டேன். எதது? ஒன்னே ஒன்று தானே கொடுத்துருவோம் அப்படின்னு பெருமான் சொல்றதை வச்சுட்டு பதில் தெரிவிக்கிறார். அவிஸ்மிருதி சரணாரவிந்தே தத்து உன்னுடைய சரணாரவிந்தே பாதகமலங்களில் அவிஸ்மிருதி மறதியின்மை மறந்துடாத பேச்சினை பவே பவே நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி பவாங்கிறது சம்சாரம் ஜென்மம் பவே பவே நான் எத்தனை தரம் பிறந்தாலும் சரி மே அஸ்து எனக்கு ஏற்படட்டும். எது? அவிஸ்மிருதி உன் திருவடித்தாமர்களிலே மறதியின்மை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அடி எனக்கு ஏற்படட்டும். அதுவும் நான் கேட்டேங்கிறதுக்காக அல்ல, பவத் பிரசாதாது தேவரீருடைய அனுகிரகத்தாலே மறதியின்மை அடி எனக்கு ஏற்பட வேண்டும்னு பிரார்த்தித்தார். அப்படி மறதியின்மைங்கிறது ஏற்பட்டுடுத்துன்னா அப்புறம் மேற்கொண்டு நமக்கு வர வேண்டிய எல்லாம் கிடைச்சிருமோ இல்லையோ. ஏன்னு பார்ப்போம். பெருமானத் தவிர மத்தொன்னை சிந்திக்காம இருந்துட்டோம்னா அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். என்னை மறக்காமல் இருக்கிறவனுக்கு யோகக்ஷேமத்தை கொடுக்குறேன்னு அவனே ஒத்துன்ருக்கானே. யோகம்னா என்ன, க்ஷேமம்னா என்னன்னு கீழே விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். கிடைக்காதது கிடைக்கிறது, கிடைக்கிறது நிலைக்கிறது. கிடைக்காத கண்ணன் கிடைச்சிடுவன், கிடைச்ச கண்ணன் நிலைப்பன். எப்போது? அவனிடத்திலே மறதி இல்லாமல் இருந்து விட்டால். அதனாலதான் இந்த இடத்துல ஆச்சரியமா பிரார்த்திக்கிறார். ஹே முகுந்த மூர்த்தனா பிரணிபத்திய யாச்சே மூர்த்தனா என் தலையால வணங்குகிறேன். இதே விஷயத்த குலசேகரர் பெருமாள் திருமொழியிலையும் தலவணக்கு கைகூப்பி ஏத்தவல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே. இந்த தரணி பாக்கியம் பண்ணி இருக்கிறது. யார் இருந்தா பெருமான சேவித்த உடனே தலவணக்கு கைகூப்பி ஏத்தவல்லார் மூணு காரியம் சொல்லிட்டார். தல வணங்கணும், கை கூப்பணும், வாய்ப்பாடணும். தலைவணக்கி கைகூப்பி ஏத்தவல்லார். ஏத்தவல்லாருங்கிறதுனாலே வாய்ப்பாடுறது வாச்சிக்க கைங்கரையும் ஆயிடுத்து. கை கூப்பிங்கிறதுனாலே காய்க்க கைங்கரையும் ஆயிடுத்து. தலை வணக்கின்னு சொல்லச்சே அதுவும் காய்க்கம்னு தோணும். ஆனால் தலை வணங்கணும்னா மனசு முதல்ல வணங்கணும் இல்லையோ. மனசு வணங்காம தலை வணங்கி பிரயோஜனம் இல்லை. வந்து விழுந்து நெடுஞ்சாங்கடையா சேவிப்பா சாஷ்டாங்க பிரணாமம். நம்ம சம்பிரதாயத்தில் அது ரொம்ப முக்கியம். அநேக தண்டம் சமர்ப்பித்து செய்யும் விண்ணப்பம் உபயகுசலோபரி பத்திரிகை எழுத ஆரம்பிக்கச்சேவே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் சாந்த சமதமா தனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் எழுந்துருளியிருக்கும் சுவாமியினுடைய தேனையமலரும் திருவடி தாமர்களில் அடியேன் தாளும் தடக்கையும் கூப்பி தண்டனிட்டு செய்யும் விண்ணப்பம் உபயகுசலோபரி. பாதி பக்கம் முடிஞ்சு போடும் இவர் கடிதா செய்வதற்குள்ளேயே. இவ்வளவு பெருசு எழுதி வைத்தா இதுல சாந்த சமதமாதி அனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் அப்படின்னு எழுதுறது வழக்கம். சாந்தி சமம் தமம் முதலான பல குணங்கள் உன்னிடத்துல உண்டு அப்படின்னு யாருக்கு கடிதாச்சு போறதோ அவளை கொண்டாடுறோம். இதுல எழுதினவர் ஒருத்தர் இந்த சாந்தான்னு எழுத மறந்து போயிட்டார். சாந்த சமதமாதின்னு இருக்கணும் இல்லையோ. சமதமாதி போட்டார், சாந்த விட்டுட்டார். கடிதாசி 200 மைலுக்கு கந்தண்ட இருக்கிறவர் போய் சேர்ந்தது. வாங்கி வாசி பார்த்தார். சாந்தாங்கிற சப்தத்தை காணும். வந்தது கோபம். நேர 200 மைல் தள்ளி வந்தார். கடிதாசி அவர் முன்னாடி போட்டார். அதென்னமா சாந்தா விட்டுடுவீர் கேட்டார் அவர். அதனால தான் விட்டேன்னார் அவர். நான் எதனால விட்டேன் தெரியுமோ, நீ இதுக்குன்னு கேட்கறதுக்கு கோபப்பட்டு 200 மைல் தாண்டி வந்திருக்கியதே உமக்கு என்ன இப்ப சாந்தி? சாந்தி இருந்தாத்தானே நான் சாந்தா எழுதணும்னுட்டு. எதுக்கு சொல்ல வந்தேன், இதை எழுதிருச்சே அனந்தமான தண்டம் சமர்ப்பித்து செய்யும் விண்ணப்பம்னு போடுறோம். கீழே விழுந்து சேவிக்கிறானோ இல்லையோ அதுக்கு சாஷ்டாங்க பிரணாமம்னு பேர் வச்சிருக்கா. 8 அங்கங்கள் கீழே பட வேண்டும். 2 கை 2 கால் தலை இது கூட கீழே பட்டுடும். விழுந்து சேவிச்சுட்டே இருக்கிறச்சே மனசு வேற இடத்துல போயிடும், புத்தி வேற இடத்துல போயிடும், அகங்காரம் வேற எத்தையோ சொல்லும். அகங்காரம் சொல்லும் இவரை போய் சேவிக்கிறோமே அப்படின்னு சொல்லும். புத்தி இவரை சேவிக்கிற நாடியில் 2 வியாபாரம் பார்த்துருந்தா 4 காசு சம்பாதிச்சிருக்கலாம், இவரை போய் சேவிச்சுட்டு இருக்கமே இன்னும். மனசு இதே சமயத்தில் எங்கெங்கே 6 அனுபவிச்சுருக்காளோ அப்படின்னு மனசு அங்கங்கே சுத்தின்றே இருக்கும். அகங்காரம் அடங்கி மனசடங்கி புத்தி அடங்கி இந்த 3 2 கை 2 கால் தலை இந்த 5 3 8 சேர்ந்து கீழே விழணும் இல்லையோ. அதைத்தான் தலை வணக்கி கைகூப்பி ஏத்தவல்லார் திரிதலால். தலை வணங்கணும்னாலே மனசு வணங்க வேண்டும்.
மனசு வணங்கிறது மானச வியாபாரம், கைகூப்பினது காய்க வியாபாரம், ஏத்தினது வாச்சிக்க வியாபாரம். இந்த மூணையும் பெருமானிடத்தில் ஆறு செய்கிறார்களோ அவர்களாலே தவமுடைத்தது தரணி. தலவணக்கு கைகூப்பி ஏத்தவல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானேன்னு பெருமாள் திருமொழியில் பாசுரம். அது இங்கே மூர்த்தனா இந்த தலையால வணங்குகிறோம். பிரணிபத்திய யாச்சே, விழுந்து சேவித்து பிரார்த்திக்கிறேன்னர். என்ன பிரார்த்தனை இந்த இடத்திலே? பெருமானை பார்த்து குலசேகரர் தெரிவிக்கிறார், அறிவிக்கிறார். இந்த நாம் எல்லாருமே பெருமானிடத்திலே சில அறிவிப்புகளை அவசியம் செய்ய வேண்டும். அதாவது நீ அனுகிரகித்துக்கிறதுக்கு தயாராக எப்பவும் இருந்தே, அடியை அதை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கலே, இப்போ தேவரீர் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகிவிட்டேன் என்ன அறிவிக்கணும். இல்லையோ அடிய எனக்கு பசிக்கிறது, பசிக்கிறதுங்கிறத சொல்லுட்டா தயார் புரிஞ்சு விடுவள். அதே போல பெருமானை விழுந்து சேவித்து பிரார்த்திக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தோணும், நான் பிரார்த்திக்காமலே எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டா என்ன, இவர் எதுக்கு கோவிலுக்கு வரணுங்கிறார், எதுக்கு பிரார்த்திக்கணும்ன்றார். நான் நினச்சிக்கிறேன் கொடுத்துட வேண்டியதானே, அவர் தான் சர்வஜ்ஞனாச்சே, எல்லாமே தெரியுமேனா. பிரார்த்திக்காம குழந்தைக்கு நீங்கள் எதானு கொடுத்து பாருங்கோ, அப்போ அஜீர்ணம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த குழந்தைக்கு சக்கரை பொங்கலை வச்சுருந்து சாப்பிடு சாப்பிடுன்னு நான் கொண்டு போய் கொடுக்குறேன், அது பாத்திரத்தை தள்ளி தள்ளி விடுறதுன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ வயறு சரியில்லையேன்னு அர்த்தம். அது கொடு கொடுன்னு கேட்டுதுன்னா தானே பசிச்சு சாப்பிட்றாங்கிறதே பொருள். அதே போல பெருமான் இடத்திலையும் நாம் பிரார்த்திக்க வேண்டும், ரெண்டு காரணத்துக்காக. ஒன்று, அவருக்கு ஆனந்தம், என் பிள்ளை என்னை கேட்டால் கொடுத்தேன், இது பெருமானுக்கு ஆனந்தம். ரெண்டாவது, நம்ம பொறுத்தவரை கேட்டு சாப்பிட்டா தான், பசி எடுத்து சாப்பிட்டா தான் ஜெரிக்கும். இதற்காகத்தான் நாம் பிரார்த்திக்கிறோம் பெருமானிடத்தே. இல்லைன்னா இவன் பிரார்த்திக்காட்டா கூட இவனுக்கு என்ன வேணுங்கிறது சர்வஜ்ஞனுக்கு தெரியாதான்னு கண்டிப்பாக தெரியும். முன்னாடி போய் நிற்கிறச்சேவே, இவர் வீட்டுக்கு வந்திருக்காரா, கல்யாணத்துக்கு வந்திருக்காரா, பூனலுக்கு வந்திருக்காரா, எதுக்கு வந்திருக்கான்னு பெருமானுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். இருந்தாலும் இவன் வாயால் கேட்கட்டும்னுட்டா, இந்த தரம் வீட்டை கேட்கட்டும் கொடுத்துட்றேன், அடுத்த தரம் கல்யாணம் கேட்கட்டும் கொடுத்துட்றேன், அடுத்த தரம் வேலை கேட்கட்டும் கொடுக்குறேன், பத்தாவது தரமானு என்ன கேட்க மாட்டானா? இந்த எண்ணத்தில் தான் பெருமான் ஆதரத்தோடே நிற்கிறான். எப்பவாவது ஒரு தடவை என்னை என்னிடத்துல என்னை கேட்டு வருவனாங்கிறதா அவனுக்கு ஆசை. கற்பக மரத்தில் இடத்துல போய் நிற்கிறோம், எதை கேட்டாலும் கொடுக்கும், நீ வீட்டுக்கு வானா வராது. காமதேனு இடத்துல போய் நிற்கிறோம், எதை கேட்டாலும் கொடுக்கும், என் வீட்டு தோட்டத்துக்கு வானா ஒரு நாளும் வராது. இந்த பாரிஜாத்தம், கற்பக விருட்சம், காமதேனு எல்லாம் ஒத்தொத்தர் எடுத்துன்னு போக பார்த்து எத்தனை சண்டையாச்சுன்னெலாம் நாமே புராணங்களில் பார்க்குறோம் இல்லையோ, ஒத்தரையும் எடுத்துன்னு போகிறதுக்கு விடாது. ஆனால் பெருமான் எப்படி தெரியுமோ, அவனே கற்பக விருட்சம், அவனே காமதேனு, எதை கேட்டாலும் கொடுப்பர், தன்னை கேட்டால் சந்தோஷமாக கொடுத்துருவர். என் வீட்டுக்கு நீயே வான்னு சொன்னா இதை எப்போ கேட்பேன்னு தான் காத்திருந்தேன் என்று சொல்லித்தானே பெருமான் அருகிலே வருகிறான். ஆக யாச்சே பிரார்த்திக்கிறேன், முகுந்தமூர்த்தனா பிரணிபத்திய யாச்சே, தலையால் வணங்கி உன்னிடத்திலே பிரார்த்திக்கிறேன். பிரார்த்திக்கிறேன்னா உனக்கு தெரியலையான்னு கோவிச்சுடாதே, பிரார்த்திக்க வேண்டியது எனக்கு சொரூபம், கொடுக்க வேண்டியது உனக்கு சொரூபம், அதற்காகத்தான் உன்னிடத்திலே பிரார்த்திக்கிறேன். யாச்சே பவந்தம் ஏகாந்தம் இயந்தம் அர்த்தம், உன்னே உன்னைத்தான் கேட்க போறேன், இதை கொடுத்துட்டியானா மேற்கொண்டு ஒன்றும் கேட்க மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமான பேச்சு, இவரா கேட்க மாட்டார். திருவடி தாமர்களில் மரதியின்மையை கொடுத்துட்டா அப்புறம் அர்ச்சனை பண்ணணும்னு வர், அர்ச்சனை பண்ணனு சரி அத்தை கொடுத்துட்டா இப்பொழுதே உன்னோட ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு வர், ஆலிங்கனம் பண்ணுறத்தை கொடுத்துட்டா திருவேங்கடத்தில் கைங்கிரம் பண்ணணும்னு வர், திருவேங்கடத்தில் கைங்கிரம் கொடுத்தா இப்போவே திருவரங்கத்தில் கைங்கிரம் பண்ணணும்னு வர். இவர்களுக்கெல்லாம் போருங்கிற எண்ணமே இல்லை, நம் மாட்டம்தான். ஏன்னா நமக்கு அந்த எண்ணம் வர்றதே இல்லையோ, நமக்கு லௌகிக்கத்தில் போருங்கிற எண்ணம் வர்றதே இல்லை, ஆழ்வார்களுக்கு பெருமானிடத்தில் போருங்கிற எண்ணம் வர்றதே கிடையாது. பிரார்த்திக்கிறார், பவந்தம் ஏகாந்தம் இயந்தம் அர்த்தம், இந்த ஒன்னே ஒன்றை உன்னிடத்திலே கேட்கிறேன். இது அழகான ஒரு பாசுரம் உண்டு, சேர்த்து தெரிவிக்கிறேன். எக்காலத்தெந்தையா என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன், மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கனி. அழ்வாருடைய அற்புத பாசுரம். அக்காரக்கனிங்கிறது சோழ சிம்மபுரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அக்காரக்கனி எம்பெருமான். யோக நரசிம்மர் மூலமூர்த்தி சேவை சாதிக்கிறார், கீழே மலைக்கு கீழே உற்சவராக அக்காரக்கனி பக்தோச்சிதன் என்கிற திருநாமத்தோட சேவை சாதிக்கிறான். நம்மாழ்வார் பாசுரை பாடிய விண்ணப்பம் பண்ணினது. ஆனால் நம்மாழ்வார் சோழ சிம்மபுரத்துக்கு பல்லாண்டு பாடவில்லை, திருமங்கையாழ்வார் தான் சோழ சிம்மபுரத்துக்கு பாடியிருக்கார். அதுவும் தனி பதிக பாசுரம் அல்ல, திருக்கண்ணபுரம் பதிகத்துக்குள்ள ஒரு பாசுரம் பாடியிருக்கார். இது திருமங்கையாழ்வாருக்கும் நம்மாழ்வாருக்கும் பெரிய வித்தியாசம். நம்மாழ்வார் ஒரு திவ்யதேசத்தை பாடப்போனால் அதையே பாடி முடிச்சிருவர். ஆனால் திருமங்கையாழ்வாருக்கு எங்கே மனசு ஓடும்னே தெரியாது. அவர் ஒரு ஊரை பாடிட்டே இருக்கிறச்சே எத்தனை ஊரை தொட்டு பாடணுமோ அத்தனையும் பாடிடுவர்.
ஊர் ஊரை தாண்டி இன்னூருக்கு வந்திருக்காருனா மனசு அவர் போகவே போகாது. இந்த பெருமாளை பாடிண்டே இருக்கிறச்சே அவனை சேர்த்து சேர்த்து பாடுறதுக்கு ஆரம்பிப்பார். திருக்கணபுரத்துக்கு 100 பாசுரம் பாடிட்டு இருக்கார். அதில் நடுவில் ஒரு பாசுரம்,